லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கிளவுட் ஹோஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம வந்து ரெண்டு இடம் தான் இப்ப வந்து குளோபலாவே பெரிய கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஏர்பில்டியர்ஸ் அமேசான் வெப் சர்வீசஸ் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு இருக்கு. இங்கதான் கிளவுட் சர்வீசஸ் மேஜரா எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ இப்போ பிரச்சனை வந்திருக்கிறது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, யார் யாரெல்லாம் மைக்ரோசாஃப்ட் அசூர் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இது அவங்க சைட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையை செய்யறது சரி செய்யறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற நியூஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அதில் யூஸ் பண்ணும்போது அவங்களோட சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தான் இந்த மாதிரி இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த டிக்ளரேஷன் மைக்ரோசாஃப்ட் கொடுக்கல. ஸோ நியூஸாக இந்த இன்ஃபர்மேஷன் குளோபலாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ பட் இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வந்து கம்ப்ளீட்டா நம்ம டிஜிட்டல்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ டிஜிட்டல் இருக்கும் போது என்ன ஜீரோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைபர் வேர்ல்ட்ல வந்து ஜீரோ டே அப்படின்றது என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு சைபர் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிடும், எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்துடும், அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சைபர் வேர்ல்ட்ல நிறைய இடத்துல பேசியிருக்கோம், நிறைய கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கோம். அதுக்கான முன்னுதாரணம் தான் இந்த விஷயத்த பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குளோபலாவே எல்லா ஏர்போர்ட்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்கு. யூஎஸ்ல ஏர்போர்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு, யூகேல எடின்பரா ஏர்போர்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு, துபாயில ஏர்போர்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல அடுத்த ஃபிளைட் என்ன, யார் பேசஞ்சர் லிஸ்ட், என்ன எத்தனை மணிக்கு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகணும், எந்த ஃபிளைட் இப்போ லேண்ட் ஆகணும், இந்த லேண்டிங் கோஆர்டினேஷன் எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்னொரு லைக் ஒரு இஷ்யூ நடந்த டெக்னிக்கல் இந்த கிளிச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த இஷ்யூ நடந்ததுனால தான் இந்த மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் நடந்திருக்குறாங்க. மேபி இது எக்ஸ்டர்னல் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பிகாஸ் டார்க் வேர்ல்ல கிரிமினல் பஜார் நிறைய இருக்கு, கிரிமினல்ஸ் நிறைய பேர் ஆப்ரேட் பண்றாங்க, அவங்க யாராவது அட்டாக் பண்ணிருக்காங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ இது அட்டாக்கா நடந்திருக்கா இல்ல டெக்னிக்கலா எரரா அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் அபிஷியல் டிக்ளரேஷன் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். பட் மைக்ரோசாஃப்ட் கொடுத்தாங்க சட்டப்படி வந்து தெரியாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. என்ன காரணங்கள் அப்படின்றது அபிஷியலா டிக்ளரேஷன் கொடுக்கணும். மேபி பை எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு இது என்னன்றது மைக்ரோசாஃப்ட் வந்து அபிஷியலா சொன்னாங்கன்னா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மீன் வைல் குளோபலா எல்லா நாடுகளுமே இதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்டோர் பண்ணுறது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கு, அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிறது 13 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆர்கனைசேஷன் குளோபலா மொத்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் இதில் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட இந்தியாக்குள்ள நிக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது. என்ஐசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அதெல்லாம் ப்ராப்பராக வச்சிருக்காங்க. நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இங்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட் அசூர் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் மேஜர் பிரச்சனை வந்துருக்குறாங்க. பட் எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கு, அதனால அதை வச்சு நம்ம ரெஸ்டோர் பண்றாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நடந்த இஷ்யூனால வந்து குளோபலா வந்து ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லையே, பேங்கிங் செக்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி டெலிகாம் செக்டர் அஃபெக்ட் ஆயிருக்கு, எல்லா இடத்துலயும் அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால எதாவது ஒரு இன்னொரு எக்கனாமிக்கலா வந்து பார்க்கும்போது வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் கவுண்டபிள். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கு அப்படின்னும் போது ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தா நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வந்து இதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும், அந்த ப்ரிப்பேர்னஸ் அதாவது சைபர் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு. இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணணும், மக்கள் மட்டும் கிடையாது ஆர்கனைசேஷன்ஸ் நான் சொல்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது முதலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜீரோ டே நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அது அந்த மாதிரி வந்தாலுமே வந்து வி கேன் சர்வைவ் அப்படின்றது வரலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் காலையிலேருந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது, பிளாங்க் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். ஒரு ரேன்சம் டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ கிரிப்டோ கரன்சில பேமெண்ட் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் கீ கொடுப்போம் அப்படின்வாங்க. அதை கொடுத்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணிக்காங்க, கொடுத்தா கூட ஓப்பன் பண்ணாத கேஸும் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எப்பவுமே ஒரு பேக்கப் வச்சுப்பாங்க, டெய்லி பேக்கப் 24 hours பேக்கப் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் வந்து அந்த பேக்கப் வச்சு ரெஸ்டோர் பண்ணி பிஸ்னஸ் ஃப்ளோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி குளோபலாக எங்கேயும் பெருசாக ரிப்போர்ட் ஆகல, எக்ஸப்ட் இந்த ஏர்போர்ட் அந்த பேங்கிங்